ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லருந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாமினர் சீனியர் அண்ட் ஜூனியர் பைலீஃப் வாட்ச்மேன் மசால்ச்சி ஸோ இவங்களுக்கு உண்டான முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க கீழே டிஸ்பிளே ஆயிருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரி வாங்க விவர்ஸ் கொஷின்ஸை பார்க்கலாம் கரிசல் இலக்கியத்தில் புகழ் பெற்றவர் ஆப்ஷன் பி ராஜநாராயணன் பாண்டியன் பரிசு எனும் குறும் காவியத்தை படைத்தவர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் கிறித்தவகம்பர் என பாராட்டப்படுபவர் ஆப்ஷன் ஏ கிருட்டின பிள்ளை தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் டி மனோன்மணியம் உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு ஆப்ஷன் ஏ மலேசியா நாட்டுப்பண் ஜனகனமன பாடலுக்கு நாட்டியம் ஆடிய முதல் பெண் ஆப்ஷன் சி பாலசரஸ்வதி காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு ஆப்ஷன் சி புலி ஆனை மலைப்பகுதியில் வாழ்பவர்கள் ஆப்ஷன் ஏ காடர்கள் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என கூறியவர் ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார் ஐம்பெரும் காப்பியங்களில் இடம்பெறுபவை ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற இலங்கை மன்னன் ஆப்ஷன் ஏ கயவாகு தமிழ் தென்றல் என பாராட்ட பெறுபவர் ஆப்ஷன் டி திரு வி நிகண்டு என்பது இதுக்கான பதில் ஆப்ஷன் டி சொற்களஞ்சியம் இன்னா நாற்பதின் ஆசிரியர் இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கபிலர் கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் ஆப்ஷன் சி கொண்டல் கீழ்கண்டவற்றில் எந்த மென்பொருள் வலை சேவையகம் இல்லை இதுக்கான பதில் ஆப்ஷன் டி பைத்தன் கீழ்கண்டவற்றில் எது சமூக ஊடகம் இல்லை இதுக்கான பதில் ஆப்ஷன் டி இடிஎக்ஸ் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்க வேண்டும் ஆப்ஷன் டி இந்திய குடியரசுத் தலைவர் இந்தியாவின் பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுவது டேஷ் இதுக்கான பதில் ஆப்ஷன் பி விவசாய புரட்சி ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆயிரத்தி ஐநூறாக அதிகரித்து பின்னர் அந்த புதிய மக்கள் தொகை பன்னிரண்டு சதவீதம் ஆக குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு மக்கள் தொகை கூடுவதற்கு முன்னர் இருந்ததை விட தற்போது அறுபது பேர் நகரத்தில் குறைவாக இருக்கிறார்கள் அந்த நகரத்தின் இருந்த மக்கள் தொகை எவ்வளவு ஆப்ஷன் பி பதினோராயிரத்தி ஐநூறு ஒரு சமுதாயத்தில் இருபத்தி எட்டு சதவீதம் தமிழ் பேசும் மக்களும் ஏழு சதவீதம் தெலுங்கு பேசும் மக்களும் மற்றும் ஐந்து சதவீதம் தமிழ் மற்றும் தெலுங்கு பேசும் மக்களும் இருக்கிறார்கள் தமிழோ அல்லது தெலுங்கோ பேசாத மக்களின் சதவீதம் எவ்வளவு ஆப்ஷன் பி எழுவது சதவீதம் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஏ என்ற ஒரு புகைவண்டி மும்பையிலிருந்து டெல்லிக்கும் மாலை ஆறு மணிக்கு கிளம்புகிறது மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பி என்ற ஒன்று பி என்ற ஒரு புகைவண்டி மும்பையிலிருந்து டெல்லிக்கும் இரவு ஒன்பது மணிக்கு கிளம்புகிறது சி என்ற புகை டெல்லியிலிருந்து மும்பைக்கு இரவு ஒன்பது மணிக்கு கிளம்புகிறது டெல்லிக்கும் மும்பைக்கும் உள்ள தூரம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் இந்த மூன்று வண்டிகளும் மும்பை மற்றும் டெல்லிக்கு இடையே ஒரே இடத்தில் சந்தித்தால் சி என்ற வண்டியின் வேகம் எவ்வளவு ஆப்ஷன் சி மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் மின் பல்பில் நிரப்பப்படும் வாயு எது ஆப்ஷன் பி நைட்ரோஜன் தயிர் எதன் காரணமாக புளிப்பாக இருக்கிறது ஆப்ஷன் சி லேக்டிக் அமிலம் வெப்பத்துடன் சம்பந்தப்படாத அழகு எது ஆப்ஷன் சி ஜியோல் தீயணைப்பானில் பயன்படுத்தப்படும் வாயு எது ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரழிவு என்று கருதப்படும் போபால் விஷவாயு சம்பவத்தில் கீழ்கண்டவற்றில் கசிவான வாயு எது ஆப்ஷன் ஏ மெத்தில் ஐசோசைனைட் அவசரகால விடுமுறைகளை அரசு மாற்றுமுறை ஆவண சட்டம் கீழ் விடுவதாக அறிவிப்பதன் காரணம் இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ அவசரகால விடுமுறை அன்று முதிர்வடையும் மாற்றுமுறை ஆவணங்களுக்கு விடுமுறைக்கு மறுநாள் பணம் செலுத்தப்பட வேண்டும் இதில் எந்த பெரிய நாட்டில் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் இல்லை ஆப்ஷன் டி யுனைடெட் கிங்டம் இந்திய அரசியல் அமைப்பின் முன்னுரையில் நாம் என்று குறிப்பிட்டிருப்பதன் பொருள் ஆப்ஷன் டி இந்திய மக்கள் நாட்டிற்கு ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தை தந்தவர் ஆப்ஷன் டி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நோட்டரி பப்ளிக் என்பவர் யார் ஆப்ஷன் சி ஆவணங்களை சான்றளிக்க உரிமை பெற்ற அதிகாரி சட்டம் சார்ந்த வயது தொடர்புடைய வார்த்தை எது ஆப்ஷன் டி இளஞ்சிறார் குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு மாறும்போது ஏற்படும் மாற்றம் ஆப்ஷன் டி மேலே கண்ட அனைத்தும் அதாவது தகுதி உரிமைகள் கடமைகள் அமைத்தின் தந்தையானவர் பில்லு என்பவரின் தந்தையின் மகன் ஆவார் பில்லுவுக்கு சகோதரரோ அல்லது மகளோ இல்லை அமைத்துக்கும் பில்லுவுக்கும் இடையே உள்ள உறவுமுறை என்ன ஆப்ஷன் சி தந்தை மகன் சரி ஓகே விவர்ஸ் அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸில் மீதம் இருக்க கொஷின்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க ஏன்னால் நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோட எந்த பாட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக க்ளியர் பண்ணி வைப்போம் தேங்க்யூ